தோட்டத்துக்கு உங்க தம்பிங்களையும் உங்க கூட கூப்பிட்டு பாருங்க. வந்துட்டா எனக்கு சந்தோஷம். சண்டாரா, என்ன நினச்சு பைக் ஓட்டுற? புள்ள குட்டிக்கார கொல்ல பாத்தீங்க பாவி. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அந்த மண்டை குடிச்சல போறேன்னா எது வந்தாலும் பேசி தீத்துருப்பா. மனசுக்குள்ள வச்சிருந்தா எக்கு தப்பா ஆயிடும்பா. பாத்து போப்பா. தோட்டத்துக்கு உங்க தம்பிங்களையும் உங்க கூட கூப்பிட்டு பாருங்க. என்ன பண்ணு, போனவன் திரும்பி வர நீ தனியா வேட்டி சொன்ன பேசி தீத்து கொண்டு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும். தெரியாம விட மாட்டேன். குட்டி, சாம்ராஜி போட்டதெல்லாம் போதும், தோட்டத்துக்கு கிளம்பு. அன்பே ஒன்னையும் தாண்டா, நீ கணக்கு பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், தோட்டத்துக்கு கிளம்பு. ஏட சொன்னது உங்களுக்கு காதுல விழ செவிட? நீங்க தோட்டத்துக்கு வாங்க சொல்லிட்டு இருக்கேன். எதிர்பார்த்ததுதான் பாரு. என்னடா வாய பொழுது நிக்கிறீங்க? நான் ஒருத்தன் தான் தோட்டத்துக்கு போடு சட்டமா என்ன? யார சொன்னா? யார அப்படி சொன்னா? அந்ததுல இருந்து பாக்குற பேச்சு வேற மாதிரி இருக்குது. இந்த பாரா, நீ மட்டும் தான் தோட்டத்துக்கு போடணும்னு சட்டம் இல்ல, கட்டாயம் இல்ல. இஷ்டப்பட்ட போயிலேன்னு போவாத. அவர் போகலன்னா திங்கறதுக்கு சோறு எப்படி வருமா? நான் கூட குட்டிதான் சாம்பிராணி போடுற வேலையை செஞ்சிட்டு இருக்கான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது வேற ஒரு ஆளும் அந்த வேலையை செய்யறாங்க. உன் சம்சாரத்துக்கு நீ தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்கறது பிடிக்கல போல இருக்கு. ஆமாண்டா, அவளுக்கு பிடிக்கலதான். நான் மட்டும் தோட்டத்துக்கு போய் மாடா உழைக்கிறது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. அவன் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்றான்? என்னடா தப்பு இருக்கு? அன்பு வீட்டுக்குள்ள ஓடி பிடிச்சி விளையாடுறான். குட்டி அவன் பொண்டாட்டி தலைக்கு சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஆம்பளைங்களாடா? இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலையாது. சின்ன பசங்களை கண்டிச்சு வேலைக்கு அனுப்புவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் உருப்பிட்ட மாதிரிதான். அளந்து பேசிட்டு மாமா, உங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும்னா யார வேணும்னாலும் கூட்டிட்டு போங்க. நீங்க கூப்பிட்டா யாரும் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்களா கூப்பிடணும்.
யாரோ சொல்லி கொடுத்து கூப்பிடாதீங்க, அது தப்பு. அப்போ நான் சொல்லி கொடுத்தேனா? நான் சொல்லி கொடுத்துதான் அவர் கூப்பிடுறாரா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க மாமா, நீங்களத்தான் வந்து கூப்பிடுறீங்களா? நீ பேசாத, இதெல்லாம் வீடா ஓடி பிடிச்சு விளையாடுற மைதானமா? பேசுற அடிச்சு பல்லகம் அடிச்சு சொல்லிட்டு இதுக்கு மேல ஒத்த வார்த்தை எங்க தெய்வத்தை எதிர்த்து பேசுன அடிச்சு நொறுக்கிறேன் சொல்லிட்டேன் ஜாக்கிரதை. நொறுக்கிடுவீங்களா? எங்க அடிங்க பாப்போம். நானும் பாக்குறேன், ஆவுனா நான் கருத்துருவேன், அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொல்றீங்க, அடிங்க பாப்போம். வேண்டாம், ஓடிங்கன்னு சொல்றேன்ல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேல கை வைக்கிற அண்ணங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பாத்துட்டு இருக்கிற ராசு, எனக்கும் திருப்பி அடிக்க நம்ம பாட்டு இப்படி ஆகி போச்சு. நாளைக்கு சொன்ன மாதிரி அண்ணன் தம்பிகளை மோத வச்சுட்டால வா. என்ன மாதிரி பிளான் பண்ணி நினைச்சத சாதிக்கிறா? நாம களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு.